மக்களே வணக்கம். ரஞ்சனா KA2 கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த சாஸும் பயன்படுத்தாமல் ஒரு சுவையான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். எந்த கெமிக்கலான சாஸ் பயன்படுத்தாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப அருமையான ஒரு எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம், எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். இன்றைக்கி நான் 200 கிராம் பாசுமதி ரைஸில் செய்கிறேன். அதுக்கு 3 முட்டை போதும். 3 முட்டையை அந்த எண்ணெயில் காஞ்சங்கப்புறம் உடச்சி ஊற்றணும். இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆகிட்டு முட்டை வறுவல் இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது நான் ஒரு தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக வத்தல் காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஒரு 4 பல் பூண்டையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது தாங்க சுவையை கொடுக்க போகிற ஒரு கலவை. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனவுடனே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 செகண்ட் பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணங்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், அதாவது பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பல்லாரி வெங்காயம். அதையும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிவப்பு வத்தல் பூண்டு இந்த கலவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம், குறைஞ்சது 4 நிமிஷம் நல்லா நம்ம அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம போட்ட பட்டர் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கினா தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, நம்ம போட்ட பட்டர் அப்படி மெல்ட் ஆகி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரு 4 நிமிஷம் நம்ம நல்லா இதை வதக்கணும். இந்த மாதிரி வந்தங்கப்புறம் இதில் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கோஸ் போடலாம், பீன்ஸ் போடலாம். நான் இன்றைக்கி 2 வெஜ்ஜி தான் போடுறேன். ஆனால் நம்ம பீன்ஸையும் போடலாம், கோஸும் நீங்கள் போட்டுக்கோங்க, இன்னும் ரொம்ப அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒரு 2 செகண்டு செஞ்சால் போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த வெஜ்ஜுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே 200 கிராம் பாசுமதி ரைஸை நல்லா ஊற வச்சு நல்லா உதிரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரைஸை அதில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையை அதில் போட்டணும். போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே ஒன்றோடு ஒன்று விரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுவையான நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த சாஸும் பயன்படுத்தாமல் நல்லா எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அனுப்பி வச்சிங்கன்னா மீதம் வைக்காமல் நல்லா சாப்பிட்டு முடித்து கொண்டு வந்து தந்துடுவாங்க. கடையில் ஹோட்டல்லலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸில் சாஸ் தேவையில்லாத கெமிக்கல் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸை செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பி திருப்பி இதை செஞ்சிகிட்டே இருப்பீங்க. வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் உங்கள் வீட்டில் மெனுவில் மாற்றிடுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை முத முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண செய்யுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது இதை கொட்டுற, பார்த்தீங்களா எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ருசி அமோகமாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதேமாரி நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.